கல் தோன்றி மண் தோன்றி பின்பு மனிதன் தோன்றிய காலம் முதலே தோன்றியது மனிதனின் வயிற்றுப்பசி. ஆதாம் ஏவாலை சுற்றி வந்த மனிதன் இயற்கையிடம் கிடைக்கும் பழம் தேன் இலை தழைகளை உண்டான். பின்னர் இயற்கையோடு ஒன்றிணைந்து கால்நடைகளின் உதவியுடன் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யத் தொடங்கினான். அப்பொழுது தோன்றியதே இந்த விவசாயம். உலகில் வாழும் மனிதர் அனைவருக்கும் உணவிடும் விவசாயத்தை முதன்மையான தொழிலாக கொண்டது தமிழகம். தமிழர்கள் 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே விவசாயத்தில் வேரூன்றி இருந்தனர் என்பதற்கான சான்றுகள் சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அக்காலம் முதலே விவசாயத்தை போற்றி பின்பற்றியவர் நம் தமிழர்கள். ஆதலால் தமிழ்நாடு விவசாய நாடு என்று அழைக்கப்படுகின்றது. தமிழக நிலப்பரப்பில் 5 வகை நிலங்களாக குறிப்பிடப்படுவன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன. இவற்றுள் மனிதன் உழுது பயிர் செய்ய ஏற்ற நிலமாக இருப்பது மருத நிலம். தமிழர்களின் முக்கிய உணவு அரிசி. இவ்வாறு தமிழர்களின் வாழ்வில் ஓர் அங்கமாக திகழும் அரிசி நெல்லிலிருந்து எவ்வாறு உருவாகின்றது என்பதற்கான ஒரு தொகுப்பாக இப்படம் அமைகின்றது. பொதுவாக கார்த்திகை மாதத்தில் நெல் விவசாயம் துவங்கப்படுகின்றது. நெல் சாகுபடி குறுவை நெல் சாகுபடி, வலுத்த நெல் சாகுபடி என இரு வகைப்படும். நாற்று விடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னரே தேர்ந்தெடுத்த விதை நெல்லை தண்ணீரில் ஊற வைத்து வயலில் நீர் தேக்கி வரம்பு கட்டி செந்நிற மாலை வேளையில் வயலில் விதைக்க வேண்டும். 4 நாட்களுக்குள் விதைகள் நாற்றாக வளரும். அந்த 4 நாட்களும் வயலில் தண்ணீர் சமமாக தேங்கி இருக்க வேண்டும். அதன்பின் வளர்ந்த பயிர்களை பறித்து வயலில் நடுவதுதான் நாற்று நடுதல். ஒரு குத்திற்கு 2 அல்லது 3 பயிர்களாக 1/2 அடி இடைவெளியில் நட வேண்டும். அவ்வாறு நடவை முடிந்த பின் கதிர் வளரும் வரை குறைந்தபட்சம் 1 அங்குலம் உயரம் வரை தண்ணீர் நிற்க வேண்டும். அடுத்த 20 நாட்களுக்கு பிறகு முதல் களை வெட்டி உரமிட வேண்டும். நடவைக்கு பின்னர் பயிரின் வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். பூச்சி நோய் ஆகியவை தாக்கும் முன்னரே பூச்சிக்கொல்லி சரியான விகிதத்தில் இட வேண்டும். 7/47 நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய நெல் ஏக்கருக்கு 40-45 மூட்டை ஆகும். அதனுடைய ஆயுள் 110 நாள். 25வது நாள் எடுத்து நாற்றுலேருந்து நடவு எடுத்து வயலில் வச்சோம்னா அது ஒரு 60 நாள் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்போம். 60-65-85 நாள் ஆகையில் போட்ட வெளியே வந்து கொம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே ஒரு 5 நாள் 90வது நாள்லாம் போட்ட சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். தண்ணி நிறுத்திடுவோம் ஒரு 20 நாளுக்கு. 20 நாள் தண்ணி நிறுத்தின உடனே அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமா அப்படியே இருக்கிற தண்ணி வடிஞ்சி வடிவும் நெல் வளையவும் சரியா இருக்கும். 110வது நாள் நெல் அறுவடை செஞ்சிருவோம். 2வது களை 60 நாட்களில் எடுக்க வேண்டும். அப்போது உரமிட தேவையில்லை. நெல் கதிர் முற்றி செந்நிறமாகி கதிர் சாய தொடங்கும் வேளையில் நீர்ப்பாசனம் தரக்கூடாது. பின்பு மாலை வெயில் பட்டு தங்கமாய் மின்னும் கதிரை அறுவடை செய்ய வேண்டும். பின்பு கதிர் அறுத்து நெல் அடித்து நெல் மணிகளை பிரித்தெடுக்க வேண்டும். அவற்றில் கருக்கா எனும் அரிசி இல்லாத நெல்லை தனியாக பிரிக்க வேண்டும். கதிர் அறுவடைக்கு பின்னர் விவசாயத்திற்கும் இயற்கைக்கும் நன்றி கூறும் பொங்கல் எனும் உழவர் திருநாள் உலகெங்கும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது. இத்தகைய உழைப்பினால் உருவாக்கப்பட்டதே நாம் அன்றாடம் உட்கொள்ளும் நம் தட்டில் இருக்கும் உணவாகும். நகரிலிருந்து மாநகரமாய் மாறும் பரிணாமத்தில் விவசாயம் அழிகிறது என்பது புரியவில்லையா? தட்டியவுடன் பணத்தை உமிழும் ஏடிஎம்மிற்கு பழக்கப்பட்டிருக்கும் நமக்கு இவ்விவசாயம் அரிதாகத்தான் தெரியும். பெருகி வரும் விவசாயிகளின் தற்கொலை, எதிர்காலத்தில் உணவு என்பது கேள்விக்குறியாகும் என்பதனை நாம் எப்பொழுது உணரப்போகின்றோம்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க உழவை காப்பாற்றுவோம், உழவனை போற்றுவோம்.